ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நினைத்தாலே இன்னைக்கும் சீரியலில் பார்த்திங்கன்னா நம்ம சித்தார்த் வந்துட்டு கணபதி ஸ்வீட்ஸ் கடைக்கு வந்துடுறாரு. வந்துட்டு சித்தார்த்தை வந்து கேட்டுட்ருக்காரு இந்த மாதிரி பொம்மி எங்கே அப்படின்ட்டு. அப்போ வந்து பொம்மியோட தங்கச்சி இருக்காங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அக்கா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒருத்தர் வந்து என்னோடய பர்ஸுங்க நேற்று கடைக்கு வரப்போ மிஸ் பண்ணிட்டேம்மா அப்படின்பாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எடுத்து கொடுப்பா. மாமா எனக்கு என்னமோ இவரை பார்த்தா டவுட்டாக இருக்கா, அவரை கொஞ்சம் மாஸ்க்கை கழட்ட சொல்லுங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு அவனை கழட்டுவான். மாமாம்மா இவன் தான்மாம்மா நேற்று கடைக்கு வந்து காடையெல்லாம் நொறுக்குனது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சித்தார்த்தம் வந்துட்டு இவனை நல்லா பார்த்து சொல்லுமா அப்படின்பாங்க. ஆமாம்மாம்மா எனக்கு நல்லா தெரியும், இவன் தான் நேற்று கடைக்கு வந்தாங்க, வந்து கடையெல்லாம் நொறுக்குனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தார்த்தம் அவன் பின்னாடியே ஓடி துரத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்க. ஒளிஞ்சிக்கிட்டாலும் ஆனால் நம்ம சித்தார்த்த வந்துட்டு விடாமல் துரத்திக்கிட்டே இருப்பாங்க. எங்கடா போயிட்டான் எங்கே போயிட்டான்ட்டு தேடிட்டு பார்த்துட்டு கணபதி ஸ்வீட்ஸ் வளர்த்து வந்தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயே நம்ம பொம்மி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம் பாட்டிக்கு வந்துட்டு, சாரி பாட்டி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்ருப்பாங்க. அப்போ தர்ஷினி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, கலர் குடுமா அப்படின்பாங்க. அப்போ கிருஷ்ணர் பாதம்லாம் வச்சிட்ருப்பாங்க. இதற்கிடையில் நம்ம சித்தார்த்தம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்த திருடனை வந்து பிடிச்சிடுவாங்க. ஏய் உன்னை வந்து யார் அனுப்புனது ஒழுங்காக சொல்ல அப்படின்பாங்க. ஃபோனை கூட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்ப்பாங்க. அதில் பத்மநாபன் நம்பர் இருக்கும். ஒரு வேளை நம்ம அப்பா தான் இருப்போமோ அந்த பத்மநாபன்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் வாடா ஒழுங்காக ஸ்டேஷனுக்கு நீ கொண்டு போய் சொன்னால் தான் நீ உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தார்த் வந்து அந்த இழுத்துட்டு போவான், அந்த ரவுடியை வந்துட்டு இழுத்துட்டு போவான். போகிற வழியெல்லாம் கேட்டுகிட்டே போவான், ஒழுங்காக சொல்லிடு யார் யார் அப்படின்ட்டு. அவன் வந்துட்டு இல்லை இல்லைன்ட்டே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாட்டி வந்துட்டு பொம்மி போடுற கோலத்தை வந்து பார்ப்பாங்க. கிருஷ்ணர் பாதம் மட்டும் போட்டால் போதாதுமா, கிருஷ்ணரும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் அப்படின்றவாங்க. பொம்மி வந்துட்டு யோசித்து பார்த்துட்டு சரி பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வடையெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு வந்து வடையெல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு சித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணுவாங்க தாத்தா. தாத்தா வந்து சித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணவும் தாத்தாவே பார்த்துட்ருப்பாங்க என்ன பொம்மி அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போ பார்த்திங்கன்னா பத்மநாபன் வருவார். பத்மநாபன் வந்துட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்பாங்க. உடனே அவங்க அம்மா வந்துட்டு இல்லை இல்லை சாமி கும்பிட போகிறோம், சாமி கும்பிட்டுட்டு போடா அப்படின்னோடனே அவங்க அப்பா வந்துட்டு சாமி கும்பிட்டோடனே போ அப்படின்னா சரி பாப்பினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மநாபனும் வீட்டிலே உட்காந்து சாமி கும்பலாம் அப்படின்ட்டு உட்காந்துருவாங்க. சித்தார்த் பார்த்திங்கன்னா அந்த ரவுடியை கூட்டிகிட்டு ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இவர் தான் இந்த நாங்கள் வந்து ஒரு கணபதி ஸ்வீட்ஸ்னு கடை வச்சுருக்கோம், அந்த கடையை வந்துட்டு இவன் தான் ரவுடிகளை வச்சு நேற்று வந்து நொறுக்குனது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எனக்கு ஒருத்தர் மேலே டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்து எழுதி கொடுப்பாங்க. கண்டிப்பாக இதில் ஆக்ஷன் எடுக்கலாம்னா தம்பி அப்படின்னா, இல்லை இல்லை கண்டிப்பாக நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தார்த்தும் பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துருவாங்க. எல்லோரும் வீட்டில் வந்துட்டு சாமி கும்பிட்ருவாங்க. சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு தாத்தா பாட்டிகிட்ட சொல்லுவாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பத்மநாபன் வரிசையாக எல்லோரும் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்பாங்க. நம்ம பொம்மியை வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதமும் வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க மாமாட்ட வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பத்மநாபன் வந்துட்டு எப்போதும் போல் வந்து தள்ளி போயிட்டு இது பண்ணுவாங்க. பூமி வந்துட்டு என்ன இப்படி பண்ணுறாங்க, ஏன்டா ஒரு நல்ல நாளில் கூட ஒரு ஆசீர்வாதம் கூட பண்ணக்கூடாது அப்படின்பாங்க. பூமி வந்து ரொம்ப அப்செட்டாக நின்றுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து ஆளெல்லாம் வர ஆரம்பிச்சுருவாங்க. என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில் போய் பார்ப்பாங்க என்னாச்சு அப்படின்ட்டு. அப்போ பார்த்திங்கன்னா போலீஸ் வருவாங்க. போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, கணபதி ஸ்வீட்ஸை வந்துட்டு அடித்தது வந்துட்டு இவர் தான் அப்படின்ட்டு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மநாபன் வந்துட்டு ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. கூட்டிகிட்டு போகிறப்ப வீட்டில் ஐயோ இருங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தா அந்த பாட்டிலாம் எல்லோரும் சொல்லுவாங்க. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இழுத்துட்டு போவாங்க. இழுத்துட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம பத்மநாபனோட வேஷ்டி பார்த்திங்கன்னா கழுந்து விண்டுறோம். உடனே அவங்க வந்து அவங்க அம்மா வந்து கையில் எடுத்து வச்சுட்டு பத்து பத்து அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.